ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்ட மேடை யூடியூப் சேனல்ல வெள்ளூரை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ரவுடிசம் பண்ணியிருப்பாங்க, நட்புக்காக பண்ணியிருப்பாங்க, சமுதாயத்துக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இவருடைய ஆசையே ரவுடிசம் ஆகணும் தானா. அவங்க அப்பா வந்து இப்படியோ அரசியல சேர்த்து ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இல்லை, நான் ரவுடி சேர்த்து தான் போவேன், அடிதறிக்கு தான் போவேன், நான் கொலை முயற்சிக்கு தான் போவேன் நான் மற்றவங்க பார்த்தா நம்மளை பயப்படணும். அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஓடிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் வளர்ந்து வர சின்ன பசங்களை நோன்னா அவங்க எவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் கொடுப்பானுங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த கதை ஒரு பெரிய ஒரு லெவல் ரவுடி ஆகிட்டோம், ஏ பிளஸ் கேட்டகரி ஆகிட்டோம்னா அதோட நிப்பாட்டிக்கணும். அவங்க அந்த டீசன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை தாண்டி ஊரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிக்கிறவனுங்க, புதுசாக ஒரு ரவுடி, இவங்கெல்லாம் கலாச்சாரம் என்ன ஆகுன்றதுக்கும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல வேலூரை சேர்ந்த ரவுடி எம்எல்ஏ ராஜாவை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதுக்கு பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் இந்த எம்எல்ஏ ராஜா, எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, வெள்ளூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் பாரதியார் நகரை சேர்ந்த தியாகராஜன் என்பவரது மகன் தான் இந்த எம்எல்ஏ ராஜா என்கிற ராஜ்குமார். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அக்கா. இவரது அப்பா வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி, அந்த ஏரியாவில் கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு. தன் மகனை எப்படின்னா தொகுதி எம்எல்ஏ வாய்க்கணும்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டிருக்காரு. இப்போ அது அதனாலதான் ராஜாவோட பேருக்கு முன்னாடி அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ராஜா, எம்எல்ஏ ராஜா தான் கூப்பிடுவாராம், இவன் எம்எல்ஏ ஆயினும் பையன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா கரவேட்டி பிடிக்கல, மாறுதலாக ரத்தக்கரை தான் பிடிச்சிருக்கு அவருக்கு. படிப்பொண்ணும் அந்தளவுக்கு கிடையாது. சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணணும், மக்களை மிரட்டணும் என்பது ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஏற்கனவே ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கிற ரவுடிங்கள்லாம் வேலூரில் இருக்கிறனால, ராஜான்னு பேர் இருக்கிறதுனால அப்படியே இவரே எம்எல்ஏ ராஜான்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம ஒரு ராஜா நிறைய பேர் இருக்கணும், வசூல் ராஜா அப்படின்னு இருக்கிறனால இவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏ ராஜான்னு சொல்லி தன் பேரை வைத்துக் கொண்டார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிதறி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அடிதறி கட்ட பஞ்சாயத்து மிரட்டுறதுன்னு சொல்லி பல முறை சேர்க்கப்பட்டு வந்திருக்காரு. முதல் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா 2012 அக்டோபர் மாதம் 23 பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில மருத்துவ பிரிவு செயலாளராக இருந்த வி அரவிந்த் ரெட்டி டாக்டர் என்பவர் கொசப்பேட்டை பகுதியில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த அரவிந்த் ரெட்டி வந்து யாரும் பார்த்தீங்கன்னா 2011 வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். இவரது கேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பிஜேபியை சேர்ந்த எல்லாருமே ஒரு பயங்கர ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாங்க. மேலிடத்துல வந்து பயங்கர ப்ரெஷர் வந்துச்சு, கேஸை சிபிஐக்கு மாற்றணுனாங்க, அப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளோட பங்களிப்பும் நிறைய இருந்துச்சு. எம்எல்ஏ ராஜா மீதும் இந்த கொலை வழக்கு பதியப்பட்டது. வெள்ளூர் சிறையில் அடைக்கப்பட்டார், குண்டாஸ் போடப்பட்டது, குண்டாஸ் முடிச்சு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த கேஸ்லேயே இவங்க கிடையாதுன்னு சொல்லி இவங்களை எடுத்துட்டாங்க அந்த கேஸ்லேருந்து. இந்த வழக்குக்கு பின் பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. அதே மாதிரி குற்றங்களும் அதிகமாகுது. 2016 ஒரு கொலை வழக்கு, 2019 பார்த்தீங்கன்னா 5 மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, ஆள் கடத்தல், மாமூல்னு சொல்லி ஒரு 4 முறை குண்டாஸ் தடுப்பூசத்துக்கு கீழே கைது செய்ய போறாரு. சில புட்டாப்புகளும் போடுறாங்க, புட்டா பூச்சி உள்ள போறாங்க, நிறைய வாட்டி உள்ள போயிட்டு வராரு. அடுத்து April 6, 2020 கொரோனா காலகட்டம், லாக்டவுன் பீரியடு, ஒயின் ஷாப் கடை சரக்கு கடைகள், தோட்டப்பாளையம் பகுதியை சேர்ந்த அசோக் மற்றும் அவரது நண்பர்கள் ஜெயபிரகாஷ், காமேஷ் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி எங்கன்னா பிளாக்ல சாராயம் கொடுத்தா பார்க்கலாம் சொல்லி சாராயம் குடிக்கிறது போறாங்க. அரியூன்ற பகுதிக்கு போய் தான் சாராயம் குடிக்கிறாங்க. அங்கே சாராயம் குடிக்கும் போது ஒரு தகராறு ஏற்படுது. அசோக்குமாரை எம்எல்ஏ ராஜா மற்றும் அவர்கள் கூட்டாளிகள் கொடூரமாக கொலை செய்யறாங்க. தலை சிதைத்து தலைக்கு மேலே கல்ல போட்டு அடிச்சிடறாங்க. அரியூர் போலீஸார் ராஜாவை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைகிறாங்க. குண்டாஸ் போடப்படுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தன் நண்பனை கொன்ற எம்எல்ஏ ராஜாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார் காமேஷ். ஏன்னா அவர் சாவும் போது கூடவே இருந்தார் இவர். காமேஷ் யோசிக்கிறார் எப்படின்னா சாவச்சினோன்னு. அப்போ மனு போட்டு எம்எல்ஏ ராஜாவை பார்க்க போறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி காமேஷ் வந்து வெளியில பழிவாங்க நோக்கத்தோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டுங்க மூணு பேர் இருக்கிறாங்க, காமேஷ், திவாகர், அவர் வந்து சிஎம்சியில் வேலை செய்வார், மற்றும் தணிகவேல், இவர் புலர் சிறையில் வாடனா இருக்கார். மூணு பேரும் சேர்ந்து அவங்க கொல்ல போறாங்களான்னு இவங்க வந்து ஐடியா கொடுத்துட்டாங்க. உள்ள இருந்து குடும்பத்தை கொடுத்துட்டாங்க. கரெக்டாக November 2020 குண்டாசம் முடிச்சுட்டு வெளியே வரார். வெளியே வந்தோடனே தலைமறைவாகிறார் ராஜா. இனி இவர்களை விட்டு வைத்தால் நம்மளை குலை பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எப்படின்னா இவங்களை போட்டுணும்னு இவங்களை ரூட் எடுக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ரூட் எடுத்து முந்திக்கிறார். கரெக்டாக December 8, 2020 அன்று பார்த்தீங்கன்னா ஆணைக்கட்டு அப்படின்ற ஒரு பகுதி பக்கத்தில் இருக்க புளிமேடு பகுதியில் தனியவேலும் திவாகரும் என்ன பண்ணுறாங்க, அது லீவ் தானே சரகடிக்கும்னு சொல்லி சரகடிச்சுங்கிறாங்க. சரகடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேட் ராஜாவுக்கு தெரிய வர ராஜா டீம் மொத்தமாக இறங்கிறாங்க. ராஜா, சேம்பர் ராஜா, சுனில், உமா மகேஸ்வரன், யோகேஷ், ரோஹித்குமார் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டு துண்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, தலையை மூடிறாங்க. ரெண்டு பேர் தலையும் மூடிட்டு கொடூரமாக வெட்டிடுறாங்க. கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறாங்க. கொலை செய்து விட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஏரியாக்குள்ளே வராங்க, அரியூர் ஏரியாக்குள்ளே வராங்க. அங்கே காமேஷ் அசால்ட்டாக நின்றுக்கிறத பார்க்குறாங்க. சரி, போட்டது முடிவாகி போச்சு, இங்கே மூணு பேர் தான் நம்மளுக்கு கூட்டத்தாரும், மூணு பேர் தான் நம்மளை பழிவாங்க நினச்சாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க,
காமேஷ கிட்ட போறாங்க. காமேஷ் பார்த்த உடனே குழப்பம் வராங்கன்னு தெரிஞ்சு தப்பி ஓடுறார். ஆனாலும் விடாமல் ராஜா கூட்டாளிகள் ஓட ஓட விரட்டி கொலை செய்யறாங்க. ஒரே ஒரே நாளில் மூணு கொலை நடக்குது. வெள்ளூரே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போச்சு. அதுவும் கொரோனா டைம்ல லாக்டவுன் பீரியட்ல இப்படி மூணு பேர் நடக்குதுன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது. தமிழகம் முழுக்க பரவுது, பெரிய இஷ்யூ ஆகுது. அரியூர் போலீசார் கைது பண்ணிடுறாங்க, எல்லாரையும் கைது பண்ணி வெள்ளூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடப்பட்டது, குண்டாஸை முடிச்சுட்டு வெளியே வரார். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இறந்த காமேஷின் அக்கா மகன் தான் தேஜாஸ். இந்த தேஜாஸ் என்ன பண்றாருன்னா தன் மாமா சாவுக்கு பழி வாங்க வேண்டும். ஏன்னா மாமா சாவை நேரில் பார்த்தவர் அவர் பழி வாங்கணும் இருக்காரு. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், நாலு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையன், எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த எம்எல்ஏ ராஜா என்ன பண்ணுவார், தேஜாஸை பார்க்கும்போதெல்லாம் கூப்பிட்டு மண்டையிலே கொட்டுறது. கொட்டிட்டு என்ன பார்க்குற, மாமா போன இடத்துக்கு நீயும் போகணுமா, ஜாகிரதையார் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வழக்கமாக பார்க்கும்போதெல்லாம் கூப்பிட்டு கொட்டுவாரோம். கொட்டிட்டு மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறதுன்னு சொல்லி உன்னை அனுப்பணுமா, மாமா போன இடத்துக்கு உன்னை அனுப்பணுமான்னு மட்டி கொடுக்குறாரு. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கொலை வெறியை உண்டு பண்ணிருந்த பையனுக்கு, என் மாமாவையும் கொண்டு அடுத்தது என்னையும் கொண்டு வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி தக்க சமயம் தேர்றார். பசங்களும் கூட கிடையாது அப்போ, அவர் மாமா சாகப்போகுது. இப்போ பசங்களை ரெடி பண்ணுறாரு, எப்படின்னா இவங்க ரூட் எடுத்து இவங்க போட்டுடணும், இவன் இவன் என்னை அழிப்பண்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தேஜாஸ் பசங்களை ரெடி பண்ணுறாரு. சரியான நேரம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்காரு தேஜாஸ். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2023 மாமூல் வாங்குறது, கொலை மிரட்டல்னு சொல்லி பல வழக்குகள் இவர் மேலே வருதுன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க, பள்ளிகுண்டா போலீஸார் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு காலை உடைக்கிறாங்க, உடைச்சி வெள்ளூர் சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடப்படுது, காலில் வந்து அந்த எலும்பு உடஞ்ச இடம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, நடக்க முடியாமல் போகுது. அதை காரணம் காமிச்சு இவங்க கூட்டாளிகள்லாம் உள்ளே இருக்காங்க, இவர் மட்டும் என்ன பண்ணுறது ஜாமீன் இல்லை வெளியே வரார். மற்ற கூட்டாளிங்க எல்லாமே உள்ளே இருக்கிறவே இவர் மட்டும் தனியாக தான் ஏறா இருக்க, தனியாக தான் போகிறார். இது வந்து இவர் தனியாக தான் இருக்கார் ஊருக்குள்ளே அப்படின்றது இவருக்கு தேஜாஸுக்கு தெரிய வந்துச்சு. இப்போ ரூட் எடுத்தா கரெக்டாக இருக்கும் சொல்லி கரெக்டாக ரூட் எடுக்கிறாங்க. 2 ஜூலை 2024 அன்று பார்த்தீங்கன்னா இரவு அரியூர் பேருந்து நிறுத்தம் அருகே ஒரு டூ வீலரில் வந்து தான் இருக்கிறாரு. கரெக்டாக இவங்க ரூட் எடுத்தது கரெக்டாக மாட்டினார் அவர். தேஜாஸ் மற்றும் கூட்டாளிகள் என்ன பண்ணுறாங்க, காரில் போய் ராஜாவை மடக்கிறாங்க, மடக்கி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காலடி அடிவரப்பட்டுதான் ஓடவும் முடியாது அவரால். கொடூரமாக வெட்டி என்ன பண்ணுறாங்க, தலையை சிதைத்து கொலை பண்ணுறாங்க. ஷேப் மூஞ்சே இல்லை, அந்தளவு கொலையை செஞ்சுட்டு எல்லாம் எஸ்கேப். கொலை செஞ்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வல்லம் சுங்கச்சாவடி வைத்து போலீஸார் எல்லாரையும் கையில் கத்தி கித்தி ரத்தம் செஞ்சால் பார்த்தோம் பிடிச்சிடறாங்க. தேஜாஸ் அஜித்குமார் ராஜேஷ் சந்துரு அதுக்கப்புறம் நாலு பேர் ஸ்பாட்டில் மாட்டிக்கிறாங்க. அடுத்த ரெண்டு நாளில் கார்த்திகேயன்றவரையும் கைது செய்கிறாங்க. கைது செய்து தேஜாஸை கேள்வி கேட்டதுக்கு விசாரணை என்ன சொல்கிறாருன்னா, என் மாமாவை கொலை செய்தார், ரைட்டு, எங்கள் மாமா கொலை பண்ணாங்க இவங்களுக்குள்ள பகை, அது ஓகே. அடுத்து என்னையும் கொலை செய்வேன்றாரு. நான் என் மாமா கொலைக்கே நான் எப்படி பழி வாங்கணும் காத்துட்டு இருந்தேன், அப்போ என்கிட்ட பசங்களும் கிடையாது, எங்கள் வயசும் கிடையாது. இப்போ தான் வயசு கரெக்டாக வந்துச்சு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி என்ன பார்க்கும்போதெல்லாம் நான் முறைகிறேன் அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு தட்டு தட்டி அனுப்புவார். அது எனக்கு வெறிய ஏத்துச்சு, அதனால ரூட் எடுத்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதாவது இவருக்கு 42 வயது இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். அப்போ 17-18 வயசில் தான் அவங்க மாமாவை போட்டுக்கிறாங்க. எப்படி ரவுடிசம் வளருதுன்றது பாருங்கள். அவர் ரவுடி ஆகிட்டார், 42 வயசு ஆகி போச்சு. அதோட நிப்பாட்டி இருந்திருக்கணும். ஒரு ஃபார்மை கொண்டு A+ கேட்டகரி, எப்படியும் மாமூல் வாங்கும், எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு 20 ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு ரவுடிசம் பண்ணிங்கன்னா அவங்கள தாதா காமிச்சுருந்தா இந்த நிலைமை தான் வரும். இப்போ அடுத்தது என்ன ஆகும், இவங்க செட்டு உருவாகும். ரவுடிசம் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது, பழிவாங்குதல் சொல்லி. இப்போ இவங்க உள்ளேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய மாசாக இருப்பாங்க, நாங்கள் பெரிய ரவுடியை கொண்டோம்னு சொல்லி இப்படியே தான் கேங் ஃபார்ம் ஆகுறது, பிரச்சனைகள் வர்றது. ரவுடிசத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. வழக்குகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதிரிகள் அதிகமாகிட்டே இருப்பாங்க, காவல்துறையும் சும்மா இருக்க மாட்டாங்க, கூட்டணி மாதிரி கைகால ஒடிச்சு விட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். ரவுடிசம் உங்க கதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு பாத்துங்க, எந்த குறையும் கிடையாது. அப்பா கவுன்சிலரு நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, ஜம்முன்னு வாழ்ந்து எம்எல்ஏ ஆயிருக்கலாம் இன்னைக்கு, இல்ல நல்லா படிச்சு இறங்கலாம் போயிருக்கலாம். ரவுடிசம் தான் வேணும்னு இறங்கிட்டு வந்து ஒரு காலம் உடப்பட்டு அதுக்கு இல்லாம சின்ன பசங்க கையால வெட்டு வாங்கி கொடூரமான ஒரு முறையில ஒரு A+ ரவுடி மரணம் இருக்கு. தயவு செய்து ரவுடிசம் வேணுன்றதுக்காக தான் இந்த காணொலி போறோம். இவர் மேல பாத்தீங்கன்னா பாகாயம், அரியூர், வேலூர், பள்ளிகுண்டா ஆகிய காவல் நிலையங்கள்ல 6 கொலை வழக்கு, 5க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, அடிதடி, ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், புட்டப்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட 26 வழக்குகள் இவர் மேலே இருக்கான். 6 முறைக்கு மேலே குண்டாசல் பிரச்சத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. 1 முறை பாத்ரூமில் வழிக்கு வந்து காலை ஒடிச்சிருந்துக்கிறாரு. அதனால் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். இந்த மாதிரி கதைகளை கேட்டு ரவுடிசம் வேணான்னு முடிவு பண்ணுங்க, இன்ஸ்பயர் ஆகாதீங்க. இது உள்ள இன்ஸ்பயர் ஆகிற ஸ்டோரிஸே கிடையாது, லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். இவங்க லைஃப்ல எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு காட்டுறதுக்காக இந்த ஸ்டோரிஸ் போடுறோம். இவ்வளோ தான் ரவுடி எம்எல்ஏ ராஜா பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பிற பிற நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அவர் யூடியூப் சேனல் சட்டமடி டஸ் நாட் ப்ரொமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரவுடிசம். The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas.
The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.